நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் மேப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். கூகுள் மேப்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோல நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண போறேன். அந்த அருமையான செட்டிங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் இந்தியர் பேரில் ஒரு அழகான டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் மேப்ஸ் நமக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூகுள் மேப்ஸ், இந்த கூகுள் மேப்ஸில் நிறைய விஷயங்களை உங்களால் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட முடியும். அதே நேரத்தில் ஒரு இடத்துக்கு போய் சேர்னா கூட இந்த கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களை நீங்கள் சர்ச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்த ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை மற்றவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கூகுள் மேப்ஸில் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டலை, அந்த இடம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களால் தெரிஞ்சிக்க முடியல, நீங்கள் அதை ஆட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கூகுள் உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நீங்கள் அந்த இடத்த அக்யூரேட்டாக ஆட் பண்ண முடியும். அது எந்த ஏரியா எந்த இடத்துல இருக்குது எல்லாத்தையும் உங்களால் ஆட் பண்ண முடியும் த்ரூ கூகுள் அக்கௌண்ட் மூலமா. இது வந்து உடனே வந்து கூகுள் மேப்ஸில் டிஸ்பிளே ஆகாது. கூகுள் ஒரு சில விஷயங்களை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த வந்து கூகுள் மேப்ஸில் ஹைலைட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ரிப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ண அந்த இடத்த ரிமூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது அந்த இடம் கரெக்டான இடமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணணும் வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் மேப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய டேப் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரிபியூட்டுன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஆடு பிளேஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நேம், கேட்டகரி, அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து மேப்பை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கர்சரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். எங்கே வந்து செட் பண்ணணுமோ செட் பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த இடத்துல உங்களுடைய ஸ்தாபனத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க சர்ச் பண்ணும்போது ஈஸியாக அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். டாப் ரைட்டில் ஓகே கொடுத்துருவாங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் வித்தின் அனதர் பிளேஸ், அதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், எத்தனை மணி, அப்புறம் வெப்சைட்டு, ஓப்பனிங் டைம், ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். இந்த ஆரோ வந்து இப்போ கிரே கலரில் இருக்குது. ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கிரே கலர் பட்டன் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த லொக்கேஷன் வந்து சேவ் ஆகிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் கூகுள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும். வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் அனுப்பும். ஸோ அது மூலமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போய்ட்டு கூகுள் மேப்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த பிளேஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் மேப்ஸில் எப்படி புது புது இடங்களை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். ஆட் பண்ண உடனே உங்களுக்கு கூகுள் மேப்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஒரு சில வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய இமெயிலில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதாவது ரிவைவ் பண்ணிட்டோம், ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அது கரெக்டான இடமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். யாராவது பார்த்துட்டு இது தப்பான இதை வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா கூகுள் அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கீழே ஒரு கிளிக் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.